இந்த சினிமா காட்சியில் வரும் சம்பவம் போல் பொன்னமராவதியில் அரங்கேறியுள்ளது ஒரு சம்பவம். பொன்னமராவதியில் அண்ணன் தம்பி இருவர் 10 மேற்பட்டோரை கடுத்து குதறியதில் 4 பேர் காயமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே இந்திரநகரை சேர்ந்தவர்கள் ஐயாசாமி மற்றும் ஆறுமுகம். இவர்கள் இருவரும் சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் லட்சுமணன் என்பவர் நடத்தி வரும் அடகு கடையில் நகையை அடகு வைத்துள்ளனர். மீண்டும் அந்த நகையை மீட்க வந்துள்ளனர். அதற்கு லட்சுமணன் இரவு ஆகிவிட்டதால் நாளை நகையை தருவதாக கூறியுள்ளார். இதனால் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் மூவருக்குள்ளும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் மற்றும் ஐயாச்சாமி ஆகிய இருவரும் லட்சுமணனை கடித்து வைத்துள்ளனர். அக்கம்பக்கத்தினர் அவர்களை தடுக்கவே அவர்களையும் இருவரும் சராமரியாக கடித்து வைத்துள்ளனர். இதில் லட்சுமணன் சிறு காயமடைந்தார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கடித்ததில் சாகுல் கம்பீர் இடது காதிலும், ராஜேந்திரன் என்பவர் இடது ஆள்காட்டி விரலிலும் காயமடைந்தனர். சரவணன் என்பவர் முதுகில் காயம்பட்டார். இளவரசன் என்பவர் சிறு காயம் அடைந்தார். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் 10 பேரை கடித்த சம்பவம் பொன்னமராவதி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.